புதுயுகம் நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள் இனியவை இன்று அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி நுரையீரல் மண்டல் நோய்களை பற்றி நம்ம விவரமாக பார்த்து கொண்டிருக்கிறோம் சிஓபிடியில் ஆரம்பித்து ஆஸ்மாவிலிருந்து நிமோனியாவிலிருந்து ப்ளூரல் எஃப்யூஷன் வரை கிட்டத்தட்ட ஆறு வகையான நோய்களை நம்ம பார்த்தோம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மற்றொரு நோய் பிராங்கைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய நேரடியாக நுரையீரலில் இருக்கக்கூடிய திசுக்கள் பாதிப்பு அடையக்கூடிய ஒரு நோய் இந்த ப்ராங்கைட்டிஸ் அப்படிங்கிறது இன்றைக்கு இந்தியாவில் மிக அதிகமாக நாம் பார்க்கக்கூடிய நுரையீரல் நோய்களில் ஒன்று பிராங்கியல் ஆஸ்மானே சொல்லுவாங்க நுரையீரலில் இருக்கக்கூடிய காற்று உறிஞ்சான்களில் ஏற்படுகின்ற ஒரு ஒரு செயலற்ற ஒரு சூழல் கடுமையான அழுத்தத்தை உருவாக்கக்கூடிய ஒரு சூழலாக அது மாறும்போது மிகப்பெரிய அளவில் பாதிப்பு அடைந்து விடக்கூடிய ஒரு ம ஒரு நோயாக மாறிவிடுவதை நாம் பார்க்கிறோம் குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வரை அனைவருக்குமே ஏற்படக்கூடிய ஒரு நோய் இந்த புராங்கைட்டஸ் கிட்டத்தட்ட சொல்லணும்னா சிஓபிடி மாதிரியே ஏற்படக்கூடிய ஒரு நோய் நுரையீரல் மண்டலத்தில் ஏற்படுகின்ற தொற்றுக்கள் நுரையீரலில் தேவையற்றி ஏற்படுகின்ற ஒவ்வாமை சம்பந்தப்பட்ட காரணிகள் ஏற்படும்போது நாம் உபயோகப்படுத்துகின்ற உணவு முறைகள் குறிப்பாக அதீத குளிர்ந்த பானங்களை நாம் சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை வைத்து கொள்ளும்போது நேரடியாகவோ மறைமுகமாகவோ புகை அல்லது புகை பிடித்தல் உள்ளவர்களோடு தொடர்பில் இருக்கும்போது இப்போ ஒரு வீட்டில் நாலு பேர் இருக்கும் ஒருத்தர் ஸ்மோக் பண்ணுறார் அப்படின்னும்போது அவருக்கு மட்டும்தான் இல்லை சுற்றி இருக்கக்கூடிய மூன்று பேருக்கும் அந்த தொந்தரவுகள் ஏற்படும் போது இரு சக்கர வாகனங்களில் நான்கு சக்கர வாகனங்களில் புகை அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களில் நீண்ட தூரம் பிரயாணம் செய்யும்போது நமக்கு ஏற்படுகின்ற மிகப்பெரிய தொந்தரவுகளில் ஒன்றாக இந்த ப்ராங்கைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனையை நாம் பார்க்க முடியும் இந்த ப்ராங்கைட்டிஸ் ஏற்படும் போது நமக்கு ஏற்படுகின்ற அறிகுறிகள் என்ன குத்தி குத்தி ஏற்படுகின்ற வறட்டு இருமல் வேலை செய்ய முடியாத அளவுக்கு நுரையீரலில் ஏற்படுகின்ற பாதிப்புகள் இது செய்கிறோம் அது செய்கிறோங்கிற அளவுக்கு வேலை செய்ய முடியாத அளவுக்கு உடலில் கடுமையான சோர்வு மனச்சோர்வும் இதோடு சேர்ந்து கொள்வது காலை எழுந்து கொள்ளும் நுரையீரலில் ஒரு கடுமையான ஒரு சோர்வு இருக்கிறதையும் நுரையீரல் பாரமாக இருப்பது போல ஏற்படுகின்ற ஒரு உணர்வு எல்லாவற்றுக்கும் மேலே இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு சளி அதிகமாக வருவது அல்லது கட்டுமையான வறட்டு இருமலால் அவதிப்படுவது நுரையீரலில் இருக்கக்கூடிய திசுக்களுடைய அந்த வறட்சியை நீக்கக்கூடிய அல்லது அந்த திசுக்களில் இருக்கக்கூடிய சுருங்கி விரிகின்ற தன்மையை மாற்றக்கூடிய மருந்துகளை நேரடியாகவோ ரத்தத்தில் செலுத்தும் போதோ மட்டும்தான் நுரையீரல் சுவாசிக்கின்ற அளவுக்கு மாறி போகின்ற ஒரு சூழல் ரெஸ்பிரேட்டரி ஸ்பேசம்னு சொல்லக்கூடிய நம்ம எப்படி ஒரு தசை இழுத்து பிடிச்சதுன்னா நமக்கு அந்த தசையை கை கால் மடக்க முடியாத அளவுக்கு நின்று விடுகிறதோ அதேபோல் நுரையீரல் சுருங்கி விரியக்கூடிய தன்மை குறைந்து விடக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டு விடுவதையும் நம்ம பார்க்க முடியும் காய்ச்சல் சேர்ந்து இருக்கிறத பார்க்கலாம் அல்லது காய்ச்சலற்று இருக்கிறதையும் பார்க்க முடியும் பசியின்மை ருசியின்மை தூக்கமின்மைன்னு சொல்லக்கூடிய அறிகுறிகளோடு சேர்ந்திருப்பது இதெல்லாமே நமக்கு பிராங்கைட்டிஸ் இருக்குது அக்யூட் அண்ட் க்ரானிக்னு சொல்லக்கூடியது ஏதோ காரணத்தினால ஒவ்வாமையில் ஏற்படுகின்ற அக்யூட் பிராங்கைட்டிஸ் நிறைய பேர் சொல்லுவாங்க நான் வந்து பிறந்ததுலேருந்தே எனக்கு ஆஸ்மா கிடையாதுங்க ஒரு பிரயாணம் போனேன் ஏதோ ஒரு இடத்துக்கு போனேன் என்ன சாப்பிட்டேன்னு ஒத்துக்கலன்னு தெரியல திடீர்னு எனக்கு வீசிங் வந்துருச்சும்பாங்க அதுதான் அக்யூட் ப்ராங்கைட்டிஸ் க்ரானிக் ப்ராங்கைட்டிஸ் எனக்கு ஆஸ்மா இருக்கக்கூடிய எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா எப்போல்லாம் ஒவ்வாமை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம உடம்புல நடக்க ஆரம்பிக்குதோ அப்போல்லாம் உடனே பாதிப்பு ஏற்படுவதை பார்க்க முடியும் ஸோ திஸ் இஸ் கால் க்ரானிக் ப்ராங்கைட்டிஸ் ஸோ இந்த மாதிரி ஏற்படுகின்ற நுரையீரலில் இருக்கக்கூடிய சுருங்கி விரிகின்ற பைகள் காற்றில் இருக்கக்கூடிய பிராணத்தில் இருக்கக்கூடிய பிராணவாயுவை பிரித்து எடுக்கக்கூடிய பைகள் சுருங்கி விரிகின்ற தன்மை குறைந்து போய் உடல் வெளியேற்ற வேண்டிய கரியமில வாயு கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்ற முடியாமல் உடலுக்குள் செல்லுகின்ற பிராணவாயுவை உடல் கிரகிக்க முடியாமல் சிரமப்படுகின்ற ஒரு நிகழ்வுக்கு தான் பிராங்கைட்டிஸ் அப்படிங்கிறது பேர் இந்த பிராங்கைட்டிஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நமக்கு ஏற்படும்போது நாம் அனைவருமே மிக கவனத்தோடு இதை கையாள வேண்டியது அவசியம் ஏன்னா ஒவ்வொரு முறையும் சுருங்கி விரிகின்ற தன்மை நம்ம உடல்ல குறையும் போது நமக்கு தூக்கமின்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் ஆரம்பித்து மூளையுடைய தேய்வு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரை கொண்டு போய் விட்டு விடுவதை பார்க்க முடியும் குழந்தைகளுக்கு ஆசுமா நோய் ஏற்படும் போது அதில் நூற்றில் அறுபது சதவீத குழந்தைகளுக்கு அது பிராங்கியல் ஆஸ்மாவாக இருக்கிறத பார்க்கிறோம் அடல்டேஜின்னு சொல்லக்கூடிய முப்பதிலிருந்து அறுபது வயது இருக்கக்கூடியவர்களுக்கு ஆசுமா ஏற்படும்போது அதில் நூற்றில் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒவ்வொரு சதவீதம் வரை பார்த்திங்கன்னா பிராங்கியல் ஆஸ்மாவாக இருக்கிறத பார்க்குறோம் பிராங்கைட்டிஸ் சம்பந்தப்பட்ட ஆஸ்மாவாக இருக்கிறத பார்க்குறோம் பெண்களில் பிரசவ காலத்திற்கு பிறகு அறுவை சிகிச்சைக்கு பிறகு மருத்துவமனையில் ஏற்படுகின்ற தொற்றுக்களுடைய ஒரு வெளிப்பாடாக கூட இந்த பிராங்கைட்டிஸ் ஏற்படுவதை நாம் பார்க்க முடிகிறது ஸோ இன்றைக்கு நுரையீரல் சம்பந்தப்பட்ட இந்த ஏழு நோய்களில் மிக மோசமாக அடிக்கடி நம்மை பாதித்து நம் கூடவே வாழ்நாள் முழுவதும் பிரயாணம் செய்யக்கூடிய மிக மோசமான நோய்களில் ஒன்று இந்த பிராங்கைட்டிஸ் இந்த பிராங்கைட்டிஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும் போது ஒரு முறையான சிகிச்சையை நாம் எடுத்துக்கொள்ள ஆனால் குறிப்பாக பிராணாயாமம் சம்பந்தப்பட்ட யோகம் சம்பந்தப்பட்ட உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட நுரையீரல் கழிவுகளை முழுமையாக வெளியேற்றக்கூடிய முயற்சிகள் சம்பந்தப்பட்ட ஒரு முயற்சியை நாம் எடுத்துக்கொள்ள முடியுமேயானால் The bronchitis முழுமையாக குணப்படுத்தக்கூடிய பிரச்சனை தான் இதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை மீண்டும் நாளை மற்றும் ஒரு நுரையீரல் சம்பந்தப்பட்ட ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் கௌதமன் நன்றி வணக்கம்